Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நாம மசாலா சுண்டல் எப்படி ரொம்ப ஈஸியாவும் நல்ல டேஸ்டாவும் செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இது செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு பாத்திரத்துல 200 கிராம் அளவுக்கு சென்னாவை வந்து ஒரு 8 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் வந்து ஊற வச்சு வெச்சிட்டேங்க. சென்னா பாத்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. சப்போஸ் நீங்க வந்து ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டீங்க அப்படினம்னா தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் வந்து சென்னாவை சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துலேயே நமக்கு வந்து நல்லா ஊறிடுங்க. இப்போ நம்மளோட சென்னாவை வந்து குக்கரில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கிறேங்க. இந்த சென்னாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கூடவே வந்து மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து நம்ம வந்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் சென்னாவை அதிக நேரம் ஊற வச்சுருந்தீங்கன்னா ஒரு 5 விசில் போதுங்க. அப்படி இல்லாட்டி 2 விசில் நீங்கள் கூட விட்டுட்டீங்கன்னா நல்ல சூப்பராக நமக்கு வந்து நல்ல சாஃப்டாக வந்து வெந்துருங்க. இப்போ நான் வந்து வெந்த சென்னாவை உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்க. கையில் எடுத்து நம்ம வந்து அழுத்தி பார்க்கலாம். பாருங்க நல்லா சாஃப்டாக வந்து வெந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம வடித்து வச்சுக்கலாம். தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக வடிஞ்சிட்டே இருக்கட்டுங்க. நம்ம அதுக்குள்ளே வந்து தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து பேனில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக வந்து உளுந்து பருப்பு நான் வந்து சேர்த்துட்டேங்க. இதை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா இதில் வந்து 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப நல்லா வேகணும்னு கிடையாதுங்க, ஓரளவுக்கு நமக்கு வெந்தா போதும். நெக்ஸ்ட் இதில் காரத்துக்காக நான் வந்து 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் வந்து சேர்த்துட்டேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது கூட பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. இதை நல்லா கலந்து விட்டு அந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததான் இதில் வந்து காரத்துக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், நல்ல கலருக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், நெக்ஸ்ட் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கூடவே டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். உப்பு வந்து வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்தா போதுங்க. நம்ம வந்து சென்னா வேக வைக்கும் போதே உப்பு வந்து சேர்த்துருக்கோம். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா வேக வச்சு வடித்து வச்ச சென்னாவை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு பத்தலைன்னா பார்த்துட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் வந்து 1 மூடி தேங்காவை நான் வந்து துருவி வச்சுருக்கேங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சென்னாவை வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா யாருமே வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. ஈவினிங் டைம் டீயோடு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் மதிய லஞ்சு கூட நீங்கள் வந்து கொடுத்து விடலாம். கடைசியாக இதில் வந்து கொஞ்சமாக கொத்துமல்லித்தழை வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துட்டோன்னா நல்ல சூப்பரான நல்ல டேஸ்டான மசாலா சுண்டல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரம் அவர் நெக்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.